வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோல நாம 6ஆம் வகுப்பு அறிவியல் பாடப்புத்தகத்துல முதல் பாடமான அளவீடுகள் பற்றி பார்க்கலாம். அளவீடுகள் என்பது அறிவியலினுடைய அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அடிப்படையான ஒன்றா இருக்கு. எனவே அதை பற்றி நாம இந்த பாடத்துல தெரிந்து கொள்வோம். அளவீடுகள் என்பது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு, நம்முடைய உயரத்தை அளக்க வேண்டுமானால் அங்கு அளவீடுகளை நாம் பயன்படுத்துகிறோம். உதாரணமாக நாம் அளவுகோலையை பயன்படுத்தி நம்முடைய உயரத்தை அளப்போம். அதே போல் நம்ம பிளே கிரவுண்டில் போய் கபடி விளையாடணும் அப்படின்னு நினச்சோன்னா அதனுடைய எல்லை கோடுகளை வரைவதற்கு நமக்கு அளவீடு தேவைப்படுகிறது. அங்கேயும் நாம் அளவுகோல் அல்லது மீட்டர் அளவுனாலவே பயன்படுத்துவோம். அதே போல் கடைக்கு சென்று காய்கறிகள், உருளைக்கிழங்கு போன்றவற்றை வாங்க வேண்டும் என்றால் அங்கு நாம் அரை கிலோ, ஒரு கிலோ அல்லது கிராம், 100 கிராம், 200 கிராம் என்று அளவை குறிப்பிட்டு கேட்டு வாங்குவோம். எனவே இங்கும் நமக்கு அளவீடு தேவைப்படுகிறது. நாம் அன்றாடம் பால்காரரிடம் பால் வாங்குகிறோம். அந்த பாலினுடைய அளவை 1/2 லிட்டர், 1 லிட்டர் என்று கேட்டு வாங்குகிறோம். எனவே இங்கும் நமக்கு அளவீடு பயன்படுகிறது. உனது வீட்டிலிருந்து உனது பள்ளிக்கு செல்ல எவ்வளவு நேரம் ஆகிறது என்று யாராவது கேட்டால் நாம் 1 மணி நேரம் அல்லது 1/2 மணி நேரம் அல்லது 30 நிமிடம், 20 நிமிடம் என்று மணி அல்லது நிமிடங்களை குறிப்பிட்டு சொல்லுவோம். எனவே இங்கும் நமக்கு அளவீடு பயன்படுகிறது. மண்ணெண்ணெய், எண்ணெய் போன்ற பொருட்கள் வாங்க நாம் அங்கே அளவீடை லிட்டர், மில்லி லிட்டர் போன்ற அளவுகளில் அளவீடு செய்து வாங்குகிறோம். எனவே அளவீடானது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் நாம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய ஒன்றாகவும் இருக்குது. இதை பற்றி நாம் அவசியம் தெரிந்து கொள்ளணும். அதனால தான் உங்களுக்கு அளவீடுகளை பற்றி இந்த பாடத்தில் கொடுத்துருக்காங்க. அளவீடு என்றால் என்ன அப்படிங்கிறது நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம். அளவீடு அப்படிங்கிறதுன்னா தெரிந்த ஒரு அளவை கொண்டு தெரியாத அளவை ஒப்பிடுவது ஆகும். அதாவது தெரிந்த அளவிற்கு ஒரு உதாரணமாக அளவுகோலை எடுத்துக்கலாம். அளவுகோலில் மில்லி மீட்டர், சென்டிமீட்டர், மீட்டர் போன்ற அளவீடுகள்லாம் இருக்கும். எனவே அளவுகோல் என்பது தெரிந்த அளவு. அடுத்ததாக ஒரு பென்சில் எடுத்துக்கலாம். பென்சிலினுடைய நீளம் நமக்கு கண்டறிய வேணும் அப்படின்னா அந்த பென்சிலுடைய நீளத்தை நம்ம கண்ணால் பார்த்து அறிய இயலாது. எனவே பென்சிலினுடைய நீளம் என்பது தெரியாத அளவு. அப்போ தெரிந்த அளவான அளவுகோலை கொண்டு தெரியாத அளவான பென்சிலினுடைய நீளத்தை நாம் கண்டறிகிறோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் அளவீடு. அளவீடு என்பதற்கு 2 முக்கிய பகுதிகள் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா எண்மதிப்பு மற்றும் அலகு. உதாரணமாக ஒரு பென்சிலின் நீளம் 6 சென்டிமீட்டர் என்று வைத்துக்கொண்டோம்னா 6 என்பது எண்மதிப்பு, சென்டிமீட்டர் என்பது அலகை குறிக்கிறது. அடுத்ததை நம்ம பார்க்க இருக்கிறது நீளம். ஏதேனும் 2 புள்ளிகளுக்கு இடையே உள்ள தொலைவு நீளம் எனப்படும். இதற்கு உதாரணமாக நம்ம ஒரு புத்தகம் அல்லது மேஜை எடுத்துக்கொள்வோம். அதனுடைய ஒரு பக்கத்தினுடைய 2 விளிம்புகளுக்கு இடைப்பட்ட தூரத்தை நாம் நீளம் என்று குறிப்பிடலாம். அடுத்தது ஒரு கால்பந்து விளையாட்டு திடலில் இருக்கக்கூடிய 2 மூலைகளுக்கு இடைப்பட்ட தூரத்தையும் நாம் நீளம் என்று தான் குறிப்பிடுவோம். அதே போல் உனது வீட்டிற்கும் பள்ளிக்கும் உள்ள இடைப்பட்ட தூரம் கூட நாம் நீளம் என்று குறிப்பிடலாம். நீளத்தினுடைய அலகு என்னன்னு பார்த்தோம்னா மீட்டர். அதன் குறியீடு என்னென்னா தமிழில் நீ என்று குறிப்பிடுவோம், ஆங்கிலத்தில் ஸ்மால் எம் என்று குறிப்பிடுகிறோம். அளவீடுகள் என்பது இடத்திற்கு தகுந்தாற் போல மாறுபடும். உதாரணமாக ஒரு அட்டையினுடைய தடிமனை காணணும் அப்படின்னா சிறிய அளவான மில்லிமீட்டரை நம்ம பயன்படுத்துவோம். அதுவே ஒரு புத்தகத்தினுடைய நீளத்தை காண வேண்டுமானால் நாம் சென்டிமீட்டர் அளவை பயன்படுத்துவோம். ஆனால் ஒரு கட்டிடத்தினுடைய உயரம் அல்லது விளம்பர பலகை போன்றவற்றினுடைய நீள அகலத்தையெல்லாம் நாம் பார்க்கணும்னா அங்கே மில்லிமீட்டரோ சென்டிமீட்டரோ நம்ம பயன்படுத்த இயலாது. ஏன்னா அதனுடைய அலகு பெரியதாக இருக்கிறதுனால நாம் அங்கே மீட்டர் அல்லது அடி போன்ற அளவுகளை நாம் பயன்படுத்துவோம். மேலும் 2 நகரங்கள் அல்லது கிராமங்களுக்கு இடைப்பட்ட தொலைவு அல்லது 2 ஊர்களுக்கு இடைப்பட்ட தொலைவு அல்லது பள்ளிக்கும் வீட்டிற்கும் இடையே உள்ள தொலைவு இது போன்றவற்றையெல்லாம் நாம் கிலோமீட்டர் என்ற அலகை கொண்டு அளவிடுகிறோம். தொலைவானது அதிகமாக இருப்பதால் நாம் கிலோமீட்டரை பயன்படுத்துகிறோம். அடுத்ததாக ஒரு பென்சிலினுடைய நீளத்தை நாம் அளக்கணும் அப்படின்னா நாம் அளவுகோலை பயன்படுத்துவோம். அளவுகோலில் பார்த்தீங்கன்னா சிறிய அளவுகோலாக இருந்தால் 1 முதல் 15 வரை இருக்கும். பெரிய அளவுகோலாக இருந்ததுன்னா 1 முதல் 30 வரைக்கும் இருக்கும். இந்த பெரிய கோடுகள் தான் சென்டிமீட்டர் கோடுகள். அடுத்ததாக 1, 2 என்ற எண்களுக்கு இடைப்பட்ட அளவு தான் நம்ம 1 சென்டிமீட்டர் என்று குறிப்பிடுகிறோம். 1 சென்டிமீட்டருக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா 10 பிரிவுகள் இருக்கும், சிறிய சிறிய கோடுகளாக இருக்கும். அந்த சிறிய கோடுகளை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா மில்லி மீட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்ததை நம்ம பார்க்க இருக்கிறது பன்னாட்டு அலகு முறை, அதாவது இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் அல்லது எஸ்ஐ அழகுமுறைன்னு சொல்லுவோம். பன்னாட்டு அழகுமுறை அப்படிங்கிறது என்னென்னா பண்டைய காலங்களில் வெவ்வேறு நாடுகளில் வெவ்வேறு வகையான அளவீட்டு முறைகளை பயன்படுத்தி வந்தார்கள். எனவே அறிவியலாளர்களுடைய
ஆராய்ச்சிகளினுடைய முடிவுகளை அவர்களுக்கு தெரிந்த அழகுகளை பயன்படுத்தி வெளியிட்டு வந்தாங்க. ஒரு நாட்டில் பயன்படுத்தப்பட்ட அழகு முறை மற்றொரு நாட்டில் பயன்படுத்தாமல் இருந்ததுனால அறிவியல் ஆராய்ச்சி மற்றும் அதனுடைய முடிவுகளில் கணக்கீடு செய்வதற்கு குழப்பம் ஏற்பட்டது. எனவே என்ன பண்ணாங்கன்னா, உலகம் முழுவதும் ஒரே மாதிரியான அளவீட்டு முறை தேவை என்ற அறிவியல் அறிஞர்கள் அறிந்து கொண்டு இந்த பன்னாட்டு அழகு முறையை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. இதைத்தான் நம்ம இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் என்று குறிப்பிடுகிறோம். அதாவது எஸ்ஐ அழகு முறைன்னு சொல்லி நாம குறிப்பிடுகிறோம். பன்னாட்டு அழகு முறையான எஸ்ஐ அழகு முறையில ஏழு அடிப்படை அளவுகள் இருக்கு. வெப்பநிலை, தொலைவு, மின்னோட்டம், காலம், பொருட்களினுடைய அளவு, நிறை, ஒளிச்செறிவு. இந்த ஏழும் அடிப்படை அளவுகள்னு சொல்லுவோம். இந்த அடிப்படை அளவுகளை அளக்கக்கூடிய அலகுகளை அடிப்படை அலகுகள்னு சொல்லுவோம். பாருங்க, வெப்பநிலையினுடைய அலகு கெல்வின், தொலைவினுடைய அலகு மீட்டர், மின்னோட்டத்தின் அலகு ஆம்பியர், காலத்தின் அலகு வினாடி, பொருட்களினுடைய அலகு மோல், நிறையினுடைய அலகு கிலோகிராம், ஒளிச்செறிவினுடைய அலகு கேண்டிலா. இந்த ஏழும் வெவ்வேறு குறியீடுகளால் குறிக்கப்படுகிறது. கெல்வின் கேபிட்டல் கே, மீட்டர் ஸ்மால் எம், ஆம்பியர் கேபிட்டல் ஏ, வினாடி ஸ்மால் எஸ், மோல் எம்ஓஎல் ஸ்மால் லெட்டர்ஸ், கிலோகிராம் கேஜி ஸ்மால் லெட்டர், கேண்டிலா சிடி என்பது ஸ்மால் லெட்டர். இந்த குறியீடுகளை பயன்படுத்தி பன்னாட்டு அழகு முறையை நாம பயன்படுத்தி வருகிறோம். பாருங்க, இங்க கொடுத்துருக்காங்க, நீளத்தின் எஸ்ஐ அலகு மீட்டர், நிறையினுடைய எஸ்ஐ அலகு கிலோகிராம், காலத்தின் எஸ்ஐ அலகு வினாடி, பரப்பளவினுடைய அலகு மீட்டர் ஸ்கொயர் அதாவது சதுர மீட்டர் என்றும் குறிப்பிடலாம். அடுத்ததாக பருமனினுடைய அலகு மீட்டர் கியூப் அதாவது கனமீட்டர் என்றும் நாம குறிப்பிடலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது எஸ்ஐ அலகுகள் வந்து ஏழு அடிப்படை அலகுகளை கொண்டது என்று நம்ம பார்த்தோம். அந்த அடிப்படை அலகுகளில் பல பன்மடங்குகள் மற்றும் துணை பன்மடங்குகள் இருக்கு. அதை பற்றி நம்ம பார்க்கலாம். 10 டெசிமீட்டர் என்பது என்னன்னா 1 மீட்டர். அடுத்ததாக 100 சென்டிமீட்டர் சமம் 1 மீட்டர். 1000 மில்லிமீட்டர்கள் சேர்ந்தால் 1 மீட்டர். இந்த கிலோமீட்டர் என்பது பார்த்தோம்னா 1000 மீட்டர்கள் சேர்ந்தால் 1 கிலோமீட்டர். அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது அளவீடுகளை துல்லியமாக அளவிடல். எந்த ஒரு அளவீடா இருந்தாலும் அது துல்லியமா இருந்தால் தான் நமக்கு கிடைக்கக்கூடிய அளவியினுடைய மதிப்பு சரியானதாக இருக்கும். இல்லை என்றால் நமக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு தவறானதாக கிடைக்கும். எனவே தோராயமாக அளக்கிறதா இருந்தால் அது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தாது. ஆனால் அறிவியல் ஆய்வுகளில் துல்லியமான அளவீடுகள் நமக்கு தேவைப்படுகிறது. இதில் ஏற்படும் பிழையானது அறிவியல் கணக்கீடுகளில் மிகவும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். எனவே அறிவியல் கணக்கீடுகளில் துல்லியமாக இருத்தல் மிகவும் அவசியமா இருக்கு. எனவே துல்லியமான அளவீடு எவ்வாறு எடுப்பது என்பதை பற்றி நாம பார்க்கலாம். அதில் ஏற்படக்கூடிய தவறுகள் என்ன, அதை எப்படி சரி செய்யறது அப்படிங்கறது பற்றி நாம இந்த பகுதியில பார்க்கலாம். ஒரு குண்டூசியினுடைய நீளத்தை அளவுகோலை பயன்படுத்தி அளத்தல். ஒரு அளவுகோல் இங்க கொடுத்துருக்காங்க, மேல ஒரு குண்டூசி கொடுத்துருக்காங்க. குண்டூசியினுடைய தலைப்பகுதியை வந்து 0 புள்ளியில நமக்கு சரியா பொருந்தும்படி வைக்கிறோம். அடுத்ததாக இந்த குண்டூசியின் நீளத்தை கண்டறிவதற்கு முதல் சென்டிமீட்டர் கோடுகளை எண்ண வேண்டும். பாருங்க, 1, அடுத்ததா 2, 2க்கு அப்புறம் 3 இல்லை, அதுக்கு முன்னாடியே இந்த குண்டூசியினுடைய நீளம் முடிவடையுது. அதனால 2 சென்டிமீட்டர்கள் இருக்கு. அதற்கு பின்னாடி சிறிய கோடுகள் சில இருக்கிறது. எனவே முதல்ல சென்டிமீட்டர் கோடுகளை எண்ண வேண்டும். இங்கே 1, 2 சென்டிமீட்டர் கோடுகள் இருக்கு. எனவே 2 சென்டிமீட்டர் என்று வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக 2 சென்டிமீட்டர்களுடைய தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய மில்லிமீட்டர் கோடுகள் எவ்வளவு என்று எண்ண வேண்டும். இங்கே 6 மில்லிமீட்டர் கோடுகள் இருக்கு. எனவே 6 மில்லிமீட்டர் என்பதை நாம் குறித்து கொள்ள வேண்டும். எனவே இந்த குண்டூசியின் நீளம் என்னன்னா 2 சென்டிமீட்டர், 6 மில்லிமீட்டர். இதை 2.6 சென்டிமீட்டர் என்றும் நாம் குறிப்பிடலாம். அளவீடுகள் எடுக்கும்போது தவறுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. அதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா இடமாறு தோற்றப்பிழைன்னு சொல்லுவோம். படத்தை பாருங்க, இங்கே அளவுகோல் இருக்கு. அளவுகோலினுடைய மேலே இணையாக ஒரு பென்சிலை வச்சிருக்காங்க. பென்சிலினுடைய ஒரு முனை வந்து 0 புள்ளியில சரியா பொருந்தபடி வச்சிருக்காங்க. மற்றொரு முனை இந்த அளவுகோலுடைய எந்த இடத்துல எந்த அளவுல பொருந்தது என்பதை பார்த்து இந்த பென்சிலினுடைய நீளத்தை நாம் கண்டறிய வேண்டும். இங்க ஏ, பி, சி என்று 3 பேர் பார்க்கிறார்கள். இந்த 3 அளவீடுகள்ல பாருங்க, பி என்ற அளவீடு தான் சரியான அளவீடு. இங்க ஏ என்ற இடத்திலிருந்தோ அல்லது சி என்ற இடத்திலிருந்தோ நமக்கு பார்க்கும்போது அந்த கோண வேறுபாட்டின் காரணமாக நமக்கு அளவீடுகள் மாறுபடும். ஏயினுடைய அளவீடு இங்க இருக்கு, பியினுடைய அளவு இங்க வருது, சியினுடைய அளவு இங்க வருது. எனவே பாத்தீங்கன்னா ஏ உடைய அளவு, பியினுடைய அளவு, சியினுடைய அளவு, இந்த 3
வேறுபட்டு காணப்படுகிறது. சரியான அளவீடை யார் எடுத்திருக்காங்கன்னா பி அப்படிங்கிறவங்க தான் எடுத்திருக்காங்க. எனவே சரியான அளவீட்டை எடுக்கணும் அப்படின்னா நம்ம கீழ்நோக்கி செங்குத்தாக பார்த்து அளவீட்டை எடுக்கணும். இதன் மூலமா பாருங்க, இந்த ஏ அப்படிங்கிறதும் சிங்கிறதும் தவறான அளவீடு. இதைத்தான் நாம என்ன சொல்றோம்னா இடமாறு தோற்றப்பிழை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததாக ஒரு வளைகோட்டினுடைய நீளத்தை அளவிடும் முறைகள். இங்க பாருங்க, ஏல இருந்து பி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு கோடு, இந்த கோடு நேராக இருக்கிறதா இல்லை, இது வந்து ஒரு வளைவான கோடு. எனவே இந்த வளைவான கோட்டை நாம் அளவுகோலை வைத்து அளந்தால் சரியான அளவீடு நமக்கு கிடைக்காது. எனவே இது போன்ற வளைவான பொருட்களை அளப்பதற்கு நாம் நேரடியாக அளவுகோலை பயன்படுத்தக்கூடாது. போன்ற வளைவான கோட்டினுடைய நீளத்தை நாம் சில முறைகளை பயன்படுத்தி கண்டறியலாம். அது பற்றி நாம் இங்கே பார்க்கலாம். ஒரு கம்பி எடுத்து ஏ புள்ளி முதல் பி புள்ளி வரைக்கும் அந்த வளைவான கோட்டின் பாதையின் வழியாக கொண்டு சென்று பிறகு ஏ முதல் பி புள்ளி வரைக்கும் உள்ள அளவீட்டை அந்த கம்பியில் குறித்து கொள்ளணும். அதுக்கப்புறம் அந்த கம்பியை வெளியே எடுத்து அந்த கம்பி வளைவாக இருக்கிற கம்பியை நேர் பண்ணி அந்த கம்பியினுடைய நீளத்தை ஒரு அளவுகோல் கொண்டு அளந்தோமானால் இந்த வளைவான கோட்டினுடைய நீளத்தை நாம் கண்டறிய முடியும். அதே போல தான் இங்கே பாருங்கள், ஒரு வாழைப்பழத்தினுடைய நீளத்தை கண்டறிக்கன்னு கொடுத்துருக்காங்க. இந்த வாழைப்பழமும் ஒரு வளைவான ஒரு பகுதி இருக்கு. இதற்கும் இதே முறையை பயன்படுத்தி நாம இதனுடைய இந்த வாழைப்பழத்தினுடைய நீளத்தை கண்டறியலாம். அடுத்ததாக ஒரு வளைவான கோட்டினுடைய நீளத்தை கண்டறிவதற்கு மற்றொரு முறை கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன பண்ணுறோம்னா ஒரு டிவைடர் அதாவது கவை எடுத்துக்கிறோம். இந்த கவையை வந்து அளவுகோலில் வைத்து 0.5 சென்டிமீட்டர் என்ற அளவையோ அல்லது 1 சென்டிமீட்டர் என்ற அளவையோ வைத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா இந்த கவையை எடுத்து இந்த வளைவான கோட்டின் வழியாக ஆரம்ப புள்ளி இது ஏ இங்கே பி அப்படின்னா இங்கே ஏ புள்ளியில் கவையினுடைய ஒரு முனையை வைத்து இந்த மற்றொரு முனையை இங்கே மார்க் பண்ணணும். அடுத்ததாக இங்கே மார்க் பண்ணுற இடத்துல இந்த முனையை வச்சுட்டு அடுத்த முனையை இந்த பக்கம் மார்க் பண்ணணும். இப்படி தொடர்ச்சியாக எவ்வளவு வில்கள் வெட்ட முடியுமோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிட்டே வரணும். முதல் பாகம், இரண்டாவது பாகம், மூன்றாவது பாகம் என்று இந்த கவையை பயன்படுத்தி பல பாகங்களாக நம்ம பிரிக்கிறோம். கடைசியாக ஒரு மீதமுள்ள ஏதோ ஒரு பாகம் இருந்ததுன்னா அதை அளவுகோல் கொண்டு அளந்துக்கணும். அப்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சில பாகங்கள் கிடைச்சிருக்கும். அந்த பாகங்களினுடைய எண்ணிக்கையை நம்ம குறிப்பிட்டு வைத்துக்கொள்ளணும். கடைசியாக இருக்கக்கூடிய பாகம், பிரிக்க முடியாத பாகத்தை வந்து நம்ம அளவுகோலை பயன்படுத்தி அதனுடைய நீளத்தை அளந்து குறித்து கொள்ளணும். ஒரு பாகத்தினுடைய நீளம் 1 சென்டிமீட்டர் என்று இருந்துச்சுன்னா, உதாரணமாக ஒரு 5 பாகங்கள் இருந்ததுன்னா 5 பாகங்களுக்கு 5 பெருக்கள் 1 சென்டிமீட்டர், 5 சென்டிமீட்டர் கூட்டல் மீதமுள்ள பாகம் அளவுகோலை கொண்டு நம்ம அறிந்து வச்சிருப்போம். அந்த அளவை வந்து இதனோட கூட்டிக்கணும். இப்போ அந்த வளைகோட்டினுடைய நீளத்தை வந்து நமக்கு எவ்வளவு பாகங்கள் கிடைத்ததோ அதனுடைய எண்ணிக்கை எழுதி ஒரு பாகத்தினுடைய நீளத்தால் பெருக்கணும். மீது எஞ்சி இருந்த பாகத்தை நம்ம அளவுகோல் கொண்டு அளந்தோம் இல்லையா, அதனுடைய அளவை இங்கே வந்து கடைசியாக நம்ம கூட்டிக்கணும். கிடைக்கக்கூடிய மதிப்பு தான் இந்த வளைகோட்டினுடைய நீளம்.